வணக்கம். டிஆர்பி நடத்தக்கூடிய, அதாவது டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு நடத்தக்கூடிய 2023 என்னென்ன எக்ஸாம் வருது, அதுக்கான ஆனுவல் பிளானர் விட்டுருக்காங்க. ஸோ அது குறித்து அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 2023 வரப்போகுது. நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 4000 சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் மாற்றுதலுக்கு உட்பட்டு தான், அதிகமாகலாம் அல்ல குறையலாம். டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா April 2023. இது குறித்து டீட்டெயில் வீடு நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஸோ செகண்ட் கேட்டகரி என்ன சொல்கிறாங்கன்னா, பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர், அதாவது டிஇஓ, இதுக்கான டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் February 2023. நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 23. மே மந்தில் எக்ஸாம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த தேர்ட் காலம் பாருங்கள். தேர்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா SGT, மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் வருது. 6553 வேகன்சி இருக்குது. அதில் கேட்டகரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ் ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து 6304, தெலுங்கு 133, கன்னடா 3, உருது வந்து 113. மே மந்தில் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிடி கேட்டகரி, அதாவது பிடி அசிஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க, கிராஜுவேட் டீச்சர்ஸ் தான். ஸோ April 2023 நோட்டிஃபிகேஷன் வருது. எத்தனை வேகன்சி பார்த்தீங்கன்னா 3587 வேகன்சி ஜூனில் எக்ஸாம். அதுக்கப்புறம் லெக்சரர்ஸ் இன் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ், இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே விடுறாங்க. 493 வேகன்சி ஆகஸ்ட்டில் எக்ஸாமுங்க. அதன் பிறகு ஆறாவது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் இன் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ், ஜூன் மந்த்து நோட்டிஃபிகேஷன், 97 வேகன்சி, செப்டம்பரில் எக்ஸாம். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் லா காலேஜஸ், ஜூலையில் நோட்டிஃபிகேஷன், 129 வேகன்சி, அக்டோபரில் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எயித் ஒன் பாருங்கள். எயித் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட், ஆகஸ்ட்டில் கால் ஃபர், 267 வேகன்சி, நவம்பரில் எக்ஸாமுங்க. அடுத்து நைன்த்து தாங்க பாருங்கள், தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட்டுன்னு சொல்லியிருக்காங்க. 2023 பேப்பர் ஒன் பேப்பர் டூ நடக்குது. டிசம்பரில் இதுக்கான நோட்டிஃபிகேஷன், அதாவது டிசம்பரில் நோட்டிஃபிகேஷன், மார்ச்சில் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் மார்ச் வந்து பார்த்தீங்கன்னா 2024 வேகன்ஸில் டேஷ் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அது குறித்து அப்புறம் பார்க்கலாம். ஸோ இந்த நைன்த்து ஒன்று விட்டுட்டு மீதி 8 போஸ்டிங்க்கும் ஒட்டுமொத்த வேகன்ஸி வந்து பார்த்தீங்கன்னா 15149. ஓகேங்களா? அப்போ இந்த டெட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா, டெட்டுன்றது தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் டெட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ இங்கே டேஷ் போட்டிருக்காங்கன்னா வேகன்சி அவங்க சொல்லலை. அதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜஸ்ட் ஒரு எலிஜிபிள் டெஸ்ட் மட்டும்தான், ஆசிரியராக தகுதியாகிறதுக்கு இந்த எலிஜிபிள் டெஸ்ட்டில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கணும், இதுதான் அவங்க சொல்ல வராங்க. ஆக்சுவலி இந்த ஸ்கோர் பண்ணதை வச்சு தான் முன்னாடி வந்து போஸ்டிங் போட்டிருந்தாங்க குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி. அதன் பிறகு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிஃபை எக்ஸாம் தான். அதன் பிறகு இந்த குவாலிஃபை எக்ஸாம் வந்து ப்ரைவேட் காலேஜஸ், சாரி ப்ரைவேட் ஸ்கூலில் அப்ரோச் பண்ணுறது, அதெல்லாம் நடக்குது. ஸோ அதுக்கான உங்களுக்கான ஒரு எலிஜிபிள் டெஸ்ட் தான் அதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் டெட்டு எதனால் மட்டும் போதாது, கவர்மெண்ட் இது இப்போ உள்ள ரூல், அதாவது இப்போ கவர்மெண்ட் மாறும்போது சொல்லியிருந்தாங்க, இப்போ உள்ள ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ரெக்யூர்மெண்ட் தேவைப்பட்டால், அதாவது பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்கள் ஏற்பட்டால், இந்த டெட்டில் ஏற்கனவே கிளியர் பண்ணவங்களுக்கு மறுபடியும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வைப்போம். அந்த எக்ஸாமில் கிளியர், அதாவது பார்த்தீங்கன்னா டாப்பில் வரவங்களுக்கு கட் ஆஃப் பேஸ் பண்ணி போஸ்டிங் போடுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ இங்கேருந்து கிளியராக என்ன தேதுன்னு பார்த்தீங்கன்னா, டெட்டுன்றது வெறும் குவாலிஃபை எக்ஸாம் மட்டும்தான். ஸோ அதை வச்சு போஸ்டிங் போட போகிறதா இங்கே இல்லை சொல்லலை. மேபி மாற்றம் கொண்டு வந்தாலும் வாய்ப்பு இருக்குது, அதையும் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மற்றதெல்லாம் ஓகே. டெட்டுக்கு மறுபடியும் ஒரு டைம் சொல்லதுனால பார்த்தீங்கன்னா, டெட்டுக்கான எக்ஸாம் வருதே தவிர இவங்க அங்கே நம்பர் ஆஃப் வேகன்சி கொடுக்கல. அதனால் டெட்டு கிளியர் பண்ணி வச்சுருந்தா நீங்கள் ப்ரைவேட் அப்ரோச் பண்ணுறது வசதியாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் எங்கேயாச்சும் நீங்கள் ஜாபுக்கு போகிறது வசதியாக இருக்கும். அதன் பிறகு டெட்டில் எவ்வளோ கொஷன்ஸ்க்கு மேலே போட்டவங்க, இவ்வளோ பர்சன்டேஜ் உள்ளவங்களுக்கு மறுபடியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் வைக்கலாம், அல்லது இவ்வளோ வேகன்சிக்கு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு மறுபடியும் போஸ்டிங் கொடுக்கலாம். ஸோ என்ன நடக்குது தெரியல, பார்ப்போம். இந்த டெட்டு பேஸ் பண்ணுங்க, அதாவது டெட்டு எக்ஸாம் வச்சு இதில் கட் ஆஃப் பேஸ் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஓவரால் ஸ்கூலுக்கு டீச்சர் அப்பாயின்மெண்ட் பண்ணால் எப்படி இருக்கும், இது குறித்து உங்களோட கருத்தை கமெண்ட்டில் தெரிவிங்க. நன்றி.